Welcome back to my channel. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். ரெய்னி சீசன்ல வந்து ரொம்ப மழை பெஞ்சதுன்னா வேர் வந்து அழுகிடும். நீங்க செடியை நீங்க இழக்கிறதுக்கு நேரிடும். ஸோ நீங்க கிரீன் நெட் யூஸ் பண்ணுங்க. நான் கிரீன் நெட்டு மேலே போட்டிருக்கனால என்னுடைய செடியெல்லாம் செழிப்பாக இருக்குது. எல்லாருடைய அந்த வேரும் வந்து ஆரோக்கியமாக இருக்குது. தண்ணி வந்து நிற்கலை, தண்ணியே இல்லை. இந்த க்ரீன் நெட் வந்து உங்களுடைய பிளான்ஸ் டெரஸில் நீங்கள் வச்சுருக்கிற எல்லா பிளான்ட்ஸ்க்கும் வந்து பாதுகாப்புங்க. பாருங்கள், கீழ் வரைக்கும் ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஸோ அதனால் தண்ணி வந்து ஓரமாக தான் வரும். அதனால் என்னுடைய எல்லா பிளான்ட்ஸும் வந்து நல்லா செழிப்பாக இருக்குது. எதுலேயுமே தண்ணி வந்து தொட்டியில் தேங்கவே இல்லை. அவ்வளோ மழைங்க, நைட் ஃபுல்லாக மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்கலை. க்ரீன் நெட்டு வந்து நீங்கள் வாங்குறதா வந்து 99 இருக்கும் பாருங்க, அதை வாங்குங்க. 55% வாங்காதீங்க, 99% அந்த க்ரீன் ஷேட் நெட்டு நீங்கள் வாங்குங்க. இது வந்து வெயில் காலத்துக்கும் யூஸ் ஆகுது, இந்த மழை காலத்துக்கும் யூஸ் ஆகுது. வேறு எதுவும் நம்ம போட முடியாது, க்ரீன் நெட் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். நீங்கள் உங்கள் வீட்டு டெரஸ்க்கு வந்து க்ரீன் நெட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வர இந்த ரெய்னி சீசனில் வந்து உங்களுடைய எல்லா பிளான்ஸும், ஃப்ளவரிங் பிளான்ஸ் ஆகட்டும், வெஜிடேபிள்ஸ் ஆகட்டும், இந்த அதிகபட்சமான அந்த மழை நீரை வந்து அந்த ஒவ்வொரு தொட்டிலையும் அது தேங்கி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது மொத்தமாக அழுகிடும். தண்ணி வந்து ரொம்பவும் இருக்கவே கூடாது. அதனால் இப்படி க்ரீன் நெட்டு போடுறப்போ தண்ணி வரும், ஆனால் வந்து சொல்கிறது ஓவர் தண்ணி வராது, கொஞ்சம் லைட்டாக தான் வரும். ஒரு தண்ணி ஊற்ற ஒரு ஓரமாக அதை அப்படியே தொட்டியில் ஊற்றாதபடி ஓரமாக அப்படியே அது ஃப்ளோ ஆகி வந்துடும். ஸோ அது வந்து நீங்கள் போடுற விதத்தில் தான் இருக்குது. தேங்க்யூ. Thank you.